ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் லெட் மீ குக். இன்றைக்கி நம்ம சுவையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை அடுப்பில் வச்சாச்சு. பேனை ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனோடனே நம்ம ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை நாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 15-20 முந்திரியை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா சேர்த்து தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடலாம். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் 1 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கதும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்லா கலர் கொடுக்கும். உங்கள் கிட்டே இல்லைன்னா நார்மலாக நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கசூரி மெத்தி இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நானுக்கும் சப்பாத்திக்கும் பெஸ்ட் காம்பினேஷன்னா பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான். ஸோ நீங்களும் வீட்டில் சப்பாத்தி செஞ்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.